ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். 5.1 ஆம்பிள் பேர் அஸ்மல் பண்ணிருக்கோம். அது எப்படி அஸ்மல் பண்ணிருக்கோம், என்னென்ன காம்பனெண்ட்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஆம்பிள் பேரோட ஃப்ரெண்டி வியூ தான். பிளாக் கலர் அக்ரில் பேனல் யூஸ் பண்ணிருக்கோம், மேட் ஃபினிஷிங்கு. ஸோ மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோலு, அடுத்து சப் வால்யூம் கண்ட்ரோல். இது வந்து ட்ரிபிள் வால்யூமு, அடுத்து பேஸ் வால்யூமு, அதுக்கடுத்து ஃப்ரண்ட் வால்யூமு, அடுத்து சரௌண்டிங் வால்யூமு, அதாவது ரேர் வால்யூமு, அடுத்து சென்ட்ரு, ஆன் ஆஃப் சுவிட்சு, அடுத்து 5.1 சுவிட்சு, அடுத்து யூஎஸ்பி ஆக்ஸ் சுவிட்ச் பண்ணுறதுக்கான சுவிட்சு. சரிங்களா, அடுத்து நம்ம ஆம்பிள் பேரோட இன்டீரியரில் என்னென்ன காம்பனெண்ட்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். எந்த மாதிரி இந்த ஆம்பிள் பேர் அசம்பிள் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். ஆம்பிள் ப்ரோட இன்டீரியல் வியூ ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து பார்த்திங்களா 24/0/24 10 ஆம்பியர் யூஸ் பண்ணிருக்கோம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர் ஆம்ப் போர்டு வந்து பார்த்திங்களா சச்சின் சுருதி கம்பெனியோட 5.1 மாஸ்பெட் போர்டு யூஸ் பண்ணிருக்கோம். அடுத்து இதுக்கு பவர் சப்ளை வந்து பார்த்திங்களா 50 வோல்ட்டு 10,000 mAh கெப்பாசிட்டி யூஸ் பண்ணிருக்கோம். 4 யூஸ் பண்ணிருக்கோம், டோட்டலாக 40,000 mAh கெப்பாசிட்டி யூஸ் பண்ணிருக்கோம். அது இதில் சப்புக்கு தனியாக வந்து பார்த்திங்களா SMD 4-bit மோனோ போர்டு யூஸ் பண்ணிருக்கோம். வசந்த் கம்பெனியோட ப்ரோலஜிக் போர்டு V3 மாடல் யூஸ் பண்ணிருக்கோம். ஆடியோ குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருக்கு. ஜி ஸ்டார் கம்பெனியோட டால்பி டிகோடர் யூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டால்பி சப்போர்ட் பண்ணும், டிடிஎஸ் சப்போர்ட் பண்ணும், அடைய கோல்டெலாம் இருக்கும். யூடி ஆடியோஸோட 5.1 கெய்னர் போர்டு யூஸ் பண்ணிருக்கோம். சரிங்களா, இதிலேருந்து அவுட்புட் இதிலேருந்து வரக்கூடிய ஆடியோவை கெயின் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிருக்கோம். யூடி ஆடியோஸோட ஸ்பீக்கர் ப்ரொடக்ஷன் போர்டு யூஸ் பண்ணிருக்கோம். வசந்த் கம்பெனியோட யூஎஸ்பி ஃபில்டர் போர்டு யூஸ் பண்ணிருக்கோம். யூஎஸ்பிலேருந்து வரக்கூடிய ஆடியோ வந்து கிளியராக ஃபில்டர் பண்ணுறதுக்காக டிசி டு டிசி பக் கன்வெர்ட்டர் ரெண்டு போர்டு யூஸ் பண்ணிருக்கோம். ஒன்று வந்து பார்த்திங்களா நம்ம ஃபேனுக்கு ஒரு போர்டு யூஸ் பண்ணிக்கிறோம், இன்னொரு போர்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த டிகோடரு ரன் பண்ணுறதுக்காக அதிலேருந்து பவர் சப்ளை எடுத்துக்கிறோம். பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஃபேன் யூஸ் பண்ணிருக்கோம். இது போக டீகோடர் இருக்குது, பனானா சாக்கெட் கொடுத்துருக்கோம் ஸ்பீக்கர் அவுட்புட்டுக்கு. ஃப்ரெண்டில் வந்து வால்யூம் கண்ட்ரோலுக்கு லைட்டிங் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் ஆன் பண்ணி இதை நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன், இப்போ பாருங்கள். அதோட அடுத்து இங்கே ஒரு பவர் சப்ளை போர்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். 12/0/12 1.5 ஆம்பியர் வரும். ஃப்ரெண்டில் வால்யூம் கண்ட்ரோல் வரக்கூடிய எல்இடிக்கு, அடுத்து யூஎஸ்பி போர்டுக்கு, அடுத்து வியூ மீட்டர். ஸோ இது மூணுமே இதில் கனெக்ட் பண்ணிருக்கோம். இந்த ஆம்பிளிஃபையரில் உங்களுக்கு டால்பி டிஜிட்டல் சப்போர்ட் பண்ணும், ப்ளஸ் டிடிஎஸ்ஸும் சப்போர்ட் பண்ணும். நீங்கள் இன்புட்டாக வந்து பார்த்திங்களா ஹெச்டிஎம்ஐ ஏஆர்சி கனெக்ட் பண்ணிக்கலாம், அடுத்து ஆப்டிக்கல் அண்ட் கோஆக்ஸில் எல்லாமே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது போக நார்மல் ஆக்ஸ் அண்ட் யூஎஸ்பி ப்ளூடூத் இதெல்லாம் நார்மலாக உங்களுக்கு வந்துடும். ஒயரிங் எல்லாமே இட் ஸ்லீவ் போட்டு எந்தளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணுமோ அந்தளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணியிருக்கு. இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிஎல் 1500 வாட்ஸ் தாராளமாக லோட் பண்ணலாம். அந்தளவுக்கு ஆம்பிளிஃபையர் ஹெவியாக தான் இருக்குது. ஸ்பீக்கர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 6-inch ஸ்பீக்கரோ அல்லது 8-inch ஸ்பீக்கர்ஸோ ஃப்ரண்ட் லெஃப்ட் ரைட்டுக்கு அண்டு சரௌண்டிங் லெஃப்ட் ரைட்டுக்கு அண்டு சென்ட்ரு, ஸோ இது 5 நீங்கள் லோட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோடய ஆடியோ டெஸ்டிங் பார்க்கலாம். ஆடியோ டெஸ்டிங் ஃபுல் வீடியோ இதில் இந்த சேனல் அப்லோட் பண்ண முடியாது, அதுக்கான லிங்க் கீழே இருக்குது, அதை கிளிக் பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு விருப்பமான கமாண்டை கீழே கொடுங்க. ஸோ எந்தளவுக்கு ஆடியோ குவாலிட்டி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள்.
சில சில